இந்த நூலுடைய முதல் தலைப்பாக ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா என்ன கொடுக்கிறாங்க என்றால், துன்பங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய துன்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம்தான் என்று ஒரு தலைப்பிடுகிறாங்க. இந்த நூலுடைய தலைப்பு முஸீபத்து மௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸருஹா ஃபீ ஹயாத்தில் உம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தால் ஏற்பட்ட முசீபத், சோதனை, துக்கம், அதுவும் அந்த மரணத்தால் முஸ்லிம் உம்மத்துடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், தாக்கங்கள் என்ன என்பதுதான் இந்த நூல் பேசுகிற செய்தி. இதில் முதல் தலைப்பு எல்லா துன்பங்களை விட மிகப்பெரிய துன்பமாக நாம் எதை தெரியுமா கருத வேண்டும், ரசூலுல்லாஹுடைய மரணத்தை கருத வேண்டும். இதற்கு ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்களா என்றால், ஆம் சொல்லி இருக்கிறார்கள். நபி தோழர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும், தாபித் அல் ஜுமஹி ரழியல்லாஹு அன்ஹு, ரெண்டு நபி தோழர்கள் அறிவிக்கின்ற ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் சுனனு தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி சுனனு தாரமியில 84வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஷேக் முஹம்மது நாசிருதீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா தன்னுடைய அஸ்ஸில்ஸிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா என்கிற ஆதாரபூர்வமான நபிமொழிகளுடைய தொகுப்பிலே 1106வது ஹதீஸாக அதை பதிவு செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் கவனியுங்கள், இதா அஸாப அஹதுக்கும் முஸீபத்துன் ஃபல்யஸ்குர் முஸீபத்தஹு பி ஃபஇன்னஹா மின் அஅஸமில் மஸாயிப். உங்களில் யாராவது துன்பத்தில் சிக்கினால், முசீபா, முசீபா என்றால் என்ன, துன்பம், சோதனை, அவர் அப்படி சிக்கினால், அவர் என்னுடைய மரணத்தை கொண்டு, என்னை கொண்டு தன்னுடைய துன்பத்தை நினைத்து பார்க்கட்டும். ஃபல் யஸ்குர் முஸீபத்தஹு பி, என்னுடைய மரணத்தை கொண்டு அவர் தன்னுடைய துன்பத்தை நினைத்து பார்க்கட்டும், நிச்சயம் அந்த மரணம் அது துன்பங்களில் எல்லாம் மிகப்பெரியதாக தெரியும். உண்மையிலேயே நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கையில உண்டு வருகிறது, அது நம்முடைய தொழில் சம்பந்தமானதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பம் சம்பந்தமான துன்பங்கள் இருக்கலாம், அல்லது நோய் நொடிகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு வந்த வேறு ஏதேனும் சோதனைகளாக இருக்கலாம். எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த துன்பம் நம்மை தாக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸில். என்ன தெரியுமா? இதா அஸாப அஹதக்கும் முஸீபா, உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் ஃபல்யஸ்குர், அவர் நினைத்து கொள்ளட்டும், முஸீபத்தஹு பி, என்னை கொண்டு தன்னுடைய துன்பத்தை நினைத்து பார்க்கட்டும். என்னை கொண்டு என்று சொன்னால் என்னுடைய மரணத்தை கொண்டு தன்னுடைய துன்பத்தை நினைத்து பார்க்கட்டும். அப்பொழுது எப்படி அவர் உணர்வார் தெரியுமா? ஃபஇன்னஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் இருக்கிறதே அது மின் அஅஸமில் மஸாயிப், துன்பங்களிலெல்லாம் மிகப்பெரிய துன்பமாக அவர் அதை உணர்வார். இதை எப்போது ஒரு முஸ்லிம் இந்த உணர்ச்சி அடைவார் தெரியுமா? முதலில் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அருட்கொடையை இழந்ததை அருட்கொடை என்று ஒன்றை தெரிந்திருந்தால் தானே அதனுடைய இழப்புடைய விபரீதம், அதனால் வந்திருக்கிற நஷ்டம் தெரியும். நபியை தெரியவில்லை, நபியின் முக்கியத்துவம் தெரியவில்லை, நபியை அல்லாஹ் ஏன் அனுப்பினான் என்று ஒருவருக்கு தெரியவில்லை, நபி நமக்காக ஏன் வந்தார் என்று தெரியவில்லை, நபி நம்மை எவ்வளவு நேசித்தார் என்று ஒருவருக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் நபியின் மரணத்தை பற்றி அவர் எப்படி துன்பப்படுவார், அவருக்கு எப்படி அது ஒரு துயரமாக இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும், தங்களுக்கு வழிகாட்டியதும், தங்களை நேரான பாதையில் செலுத்தியதும், நபியை தாங்கள் நேசித்ததும், நபி தங்களை நேசித்ததையும் யார் உணர்ந்தார்கள்? நபித்தோழர்கள் உணர்ந்தார்கள். அந்த நபித்தோழர்கள் நபி மரணித்த போது அவர்கள் உண்மையில் துன்பம் அடைந்தார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமாக இருந்தது. அதே துன்பத்தை நாம் உணர வேண்டும் என்றால், நபியின் மரணம் நமக்கு ஒரு பெரிய துன்பம் தான் என்று நாம் உண்மையிலே நம்ப வேண்டும் என்றால், அந்த உணர்வால் நமக்கு துக்கம் தொண்டையை அடைக்க வேண்டும் என்றால், நபி யார் என்று தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? நபியை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? நபி வழி தெரிய வேண்டும் இல்லையா? சுன்னா தெரிய வேண்டும் இல்லையா? நபியின் வரலாறு தெரிய வேண்டும் இல்லையா? நபி யார், எங்கு பிறந்தார், அவர் என்ன சொன்னார், அவருக்கு வஹீ எப்படி வந்தது, அந்த நபியின் காலத்தில் என்னென்ன நடந்தது,
நபி எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை கொண்டு வந்தார், அவர் கொண்டு வந்த செய்தி என்ன, அந்த செய்தியை இந்த மனித சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்வதற்காக அவர் சந்தித்த தொல்லைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் என்னென்ன, சோதனைகள் என்னென்ன, ஏன் மக்காவிலிருந்து அவர் துரத்தப்பட்டார், அல்லது கொல்லுவதற்காக அவர்கள் திட்டம் போட்டிய நேரத்தில் அவர் மக்காவை விட்டு ஏன் வெளியேறினார், ஏன் மதீனாவுக்கு போனார், மதீனாவிலிருந்து சிலர் மக்காவுக்கு வந்து அந்த நபியை நீங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள், ஏன் கூப்பிட்டார்கள், என்ன காரணம், அந்த நபிக்காக எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம், எங்களுடைய உயிர் பொருள் ஆவி அத்தனை இனி உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம் என்று ஏன் அன்சாரிகள் அந்த மதீனாவாசிகள் சொன்னார்கள். அதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருந்தது, அவர்களுக்கு நபியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், அவர்களுக்கு நபியை தெரிந்திருந்தது, நபியை அவர்கள் தெரிந்ததால் நபியை ஒரு காலம் அவர்கள் இழக்க விரும்பவில்லை. ஆகவே அன்சாரிகள் மதீனாவிலிருந்து வந்து நபியை கூப்பிட்டுக் கொண்டு அழைத்து விட்டார்கள், இனி நீங்கள் இங்கே இருக்காதீர்கள், இந்த மக்கள் உங்களை ஏற்க மறுத்து விட்டார்கள், வாருங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள், அரபு உலகமே எங்களை எதிர்த்தாலும் நாங்கள் உங்களோடு நிற்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு நபியை விரும்பி அழைத்துக் கொண்டார்கள். அந்த நபியை அவர்கள் இழக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். இன்று ஒரு ஒரு கற்பனை இது, ஒரு ஊரில் அல்லது ஒரு தேசத்தில் நம்முடைய நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். நம்முடைய நபி, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். அந்த நபியை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசை நமக்கு இருக்கும், அந்த நபியை சந்தித்து அவரிடம் பேச வேண்டும் என்று நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், அந்த நபியிடம் சில கேள்விகள் கேட்டு அவரிடம் சில அறிவுரைகளை பெற வேண்டும் என்று நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். இந்த ஆசை யாருக்கு வரும், அந்த நபியை தெரிந்து கொண்டவருக்கு தானே வரும், அந்த நபியின் மகத்துவம் தெரிந்தால் தானே, அந்த நபியின் குணாதிசயம் தெரிந்தால் தானே, அந்த நபி என்ன கொள்கையை சொல்லுகிறார் என்று தெரிந்தால் தானே. ஆக அல்லாஹ்வுடைய அடியார்களே, சஹாபாக்கள் அந்த நபியை பிரிந்த பொழுது, நபியை இழந்த போது அவர்கள் பட்ட கவலைகள், துன்பங்கள் சாதாரணமாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நபி என்றால் யார் என்று தெரிந்தது, நபியின் சுன்னாவின் முக்கியத்துவம் தெரிந்தது, நபியை இழந்ததுடைய வேதனை தெரிந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு நபி என்றால் யார் என்று தெரிந்தது. இன்று நமக்கு நபியுடைய மரணத்தை பற்றி அது ஒரு துன்பமாகவே பேசப்படாமல் ஆகிவிட்டது. நபியின் மரணம் எப்பேற்பட்ட துன்பம் என்று நாம் இதுவரைக்கும் பேசியிருக்கிறோமா, இப்படி ஒரு நபி மொழியை நாம் தெரிந்திருக்கிறோமா, ஒரு அறிஞர் அப்படி ஒரு நபி மொழியை எடுத்துக்காட்டி உங்களுக்கு துன்பங்கள் எல்லாம் வந்தால் அந்த துன்பத்தின் நேரத்தை என்னுடைய மரணத்தை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது துன்பங்கள் எல்லாம் பெரிய துன்பமாக என்னுடைய மரணம் தான் உங்களுக்கு தெரியுமே தெரியல, அதனுடைய விஷயம் என்ன, நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற மற்ற துன்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு சும்மா ஒன்றுமே இல்லைன்னு ஆகிவிடும். ஒருவருக்கு எப்பேற்பட்ட துன்பம் இருக்கட்டும், அட நபி, நம்முடைய நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இழந்து விட்டோம், அவர்களே இன்று நம்மோடு இல்லை, அதை விட பெரிய துன்பமாயுது, அதை விட பெரிய நஷ்டமாயுது, அவர்களை விட பெரிய விஷயமா என் தாயை இழந்தது, அவர்களை விட பெரிய விஷயமா என் தந்தை இழந்தது, அவர்களை விட பெரிய விஷயமா என் மனைவி இழந்தது, அவர்களை விட பெரிய விஷயமா என் கணவனை இழந்தது, என் பிள்ளைகளை இழந்தது என்று ஒரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் அந்த இடத்தில் நினைப்பார். அந்த இடத்தில் அப்படி அவர் நினைக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்படும், நபியையே இழந்து விட்டோம் என்றால் இதெல்லாம் ஒன்றுமில்லை நினைக்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் ஏற்படும். அதுதானே உண்மை, ஆறுதல் ஏற்படும். நபியின் கருணை, நபி ஒரு அருக்குடை என்றால் எப்படிப்பட்ட அருக்குடை தெரியுமா, வாழும் போது மட்டுமல்ல அவர் மரணித்த பிறகு கூட அவருடைய மரணத்தை வைத்து நமக்கு ஒரு அருக்குடை இருக்கிறது, அவருடைய மரணத்தை நினைப்பதும் ஒரு அருக்குடை, ஒரு நிஅமா, ஒரு ரஹ்மா. இதுதான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. நம்முடைய நபி நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள், உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் என்னுடைய மரணத்தை நினைத்து பார், உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஏனென்றால் அந்த துன்பம் எல்லாம் உனக்கு சின்னதாக தெரியும், என்னுடைய அதாவது நான் இழக்கப்பட்டது, நான் உன்னோடு இல்லையே அப்படிங்கிற இந்த துன்பம் இருக்கிறது, இது உனக்கு பெரிய துன்பமாக இருக்கும், ஆகவே உனக்கு இந்த மற்ற துன்பம் எல்லாம் ஆறுதலை கொடுத்து விடும், என்னுடைய மரணம் உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நினைத்து பாருங்கள், இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் காரணத்தால் நமக்குள் ஏற்படும் உணர்ச்சிகள் எப்படி,
நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் எனக்குள் என்ன செய்கிறது, என்னை என்னுடைய உள்ளத்தை என்ன பண்ணுகிறது? ரசூலுல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறேன், என் நபியை நான் இழந்து விட்டேன், என் நபி எனக்கு முன் இருந்தா எப்படி நான் இருக்கும், என்னுடைய நபி என்னோடு இருந்திருந்தா இன்று எவ்வளவு பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்திருக்கோம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருப்பார்களே, என் நபியின் ஒரு சொல் அத்தனை இந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைத்து விடுமே என்று நினைக்கும் பொழுது நாம் நம்முடைய நபியை இழந்ததை பற்றி உண்மையிலே நம்ம கவலைப்படுவோம், உண்மையிலே கவலைப்படுவோம். நாம் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் மறந்து விடுவோம். ஒரு முஃமினுடைய உள்ளத்தின் ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு அம்சம் இது. நினைத்து பாருங்கள், நபியை நாம் எப்போதோ இழந்து விட்டோம், இனி நபி நம்மோடு இருக்கவில்லை, இருக்க மாட்டார். நபி இப்பொழுது நாம் இருக்கும் காலத்திலும் சரி, இனி நம்மை தாண்டி அடுத்து வரக்கூடிய எந்த தலைமுறையா இருந்தாலும் சரி, மறுமைநாள் வரைக்கும் நபி உயிரோடு இல்லை நம்மோடு. மறுமைநாள் வரைக்கும் நபி உயிரோடு இல்லை. மறுமை ஏற்பட்ட பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நேரத்தில் நபியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார். அதற்கு பிறகு நம்முடைய நபி நமக்காக விசாரணையை அல்லாஹ் தொடங்க வேண்டும் என்பதற்காக மகத்தான ஷஃபாஅத் சிபாரிசு செய்வார், பரிந்துரை செய்வார். நீண்ட ஒரு காலம் மக்கள் எல்லாம் அல்லாஹ் எப்பொழுது விசாரணை தொடங்குவான், சூரியன் தலைக்கு அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய வெப்பம் உஷ்ணம் பலருடைய தலையில் அவருடைய மூளை கொதித்துக் கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட நெருக்கடியான வியர்வை சிந்த சிந்த அந்த வியர்வையிலே மக்கள் நனைந்து வியர்வையிலே மூழ்கிற நேரம் உருவாகி கொண்டிருக்கிறது. சிலர் அவருடைய கரண்டைக்கால் வரைக்கும் அவருடைய வியர்வை இருக்கும், சிலருக்கு அவருடைய கெண்டைக்கால் வரைக்கும், சிலருக்கு அவருடைய முழங்கால் வரைக்கும், சிலருக்கு அவருடைய இடுப்பு வரைக்கும், சிலருக்கு அவருடைய வயிறு வரைக்கும், சிலருக்கு அவருடைய நெஞ்சு வரைக்கும், சிலருக்கு அவருடைய கழுத்து வரைக்கும், சிலருக்கு அவருடைய வாய், சிலருக்கு அவருடைய மூக்கு, சிலர் முழுக்க மூழ்கி போவார்கள் அவர்களுடைய வியர்வையிலேயே. அவர்கள் அவருடைய பாவத்தால் இந்த நெருக்கடியை கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டு தான் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பிய பிறகு அவன் எப்போது விசாரணையை தொடங்கி தீர்ப்பளிப்பான் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். நபிமார்கள் உட்பட அல்லாஹ் எப்பொழுது விசாரணை தொடங்குவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட கட்டத்தில் தான் நம்முடைய நபியின் ஷஃபாஅத் அந்த விசாரணை தொடங்க வைக்கிறது. அல்லாஹ்விடம் நம்முடைய நபி மகாமே மஹ்மூத் மிக உயர்ந்த மிக சிறப்பிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து அல்லாஹ் அந்த நபியை எழுப்புவான். அந்த இடத்தில் அந்த நபி எழுந்து அல்லாஹ்வுடைய அரசின் கீழே சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடம் அவன் நாடியவாறு அவன் நாடுகிற நேரம் அது எவ்வளவு நேரம் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தான் விரும்புகிற காலம் வரைக்கும் அந்த நபியை சஜிதாவிலே விழ வைத்திருப்பான். பிறகு அந்த நபியை நோக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, யா முஹம்மத் கும், முஹம்மதே எழுவீராக, எழுங்கள், இஷ்ஃபா சிபார் செய்வீராக என்று அப்பொழுது அந்த நபிக்கு அனுமதி கொடுக்கிறான். அந்த காலம் வரும் வரைக்கும் நபி நம்மோடு இல்லை. அதற்கு பிறகு நபியின் ஷஃபாத் தொடங்கி அதற்கு பிறகு தீர்ப்பளிப்பதற்கு விசாரணை தொடங்கி தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகுதான் நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த நபியை பார்க்க போகிறோம். அந்த நபியிடம் நாம் ஹவுலுல் கௌசருடைய நீரில் இருந்து குடிக்க போகிறோம். நரகத்தின் மீது போடப்பட்டிருக்க சிராத் என்கிற பாலத்தை நாம் கடக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் நம்முடைய நபி நம்மோடு இல்லை. நாம் இன்று நபி இழந்திருக்கிறோமே, இந்த நபி நமக்கு செய்த அருட்கொடைகள், செய்த அந்த நபியால் நமக்கு கிடைத்த அருட்கொடைகளை பற்றி நினைத்து பார்த்தால் தெரியும், இந்த நபியை இழந்தது எவ்வளவு பெரிய இழப்பு. இந்த நபியின் மரணத்தை பற்றி நாம் ஏன் நினைப்பதே இல்லை? கவனியுங்கள், எப்பொழுதுமே ஒரு பிதஅத், ஒரு அனாச்சாரம், ஒரு சுன்னாவை தூக்கிவிடும், அழித்துவிடும், சாகடித்துவிடும். நபியின் உம்மத் தலைகளாக இருக்குது பாருங்கள். நபி சொல்லுகிறார்கள், என்னுடைய மரணத்தை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்பொழுது துன்பங்கள் எல்லாம் பெரிய துன்பமாக என்னுடைய மரணம்தான் உங்களுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்திருக்கிற துன்பம் சின்னதாக இருக்கும், ஒன்றுமே இல்லை என்று நினைத்து விடுவீர்கள். நபியின் உம்மத் துன்பத்தின் நேரத்தில் எல்லாம் நபியின் மரணத்தை நினைக்க வேண்டும் என்று நபி சொல்லுகிறார். ஆனால் நபியின் மரணத்தை நினைப்பதற்கு பதில் நபியின்
பிறப்பை பற்றி தான் இந்த உம்மத்து நினைக்கிறது. தலைகளாக உள்ளதா இல்லையா? ஏன் மீலாது விழா கொண்டாடப்படுகிறது? ஏன் மௌலீது ஓதப்படுகிறது? ஏன் ஓதப்படுகிறது? நபியின் பிறப்புக்காக ஓதப்படுகிறது. நபியின் பிறப்புக்காக வருடம் வருடம் மீலாது விழா கொண்டாடுவதும் மௌலீது ஓதுவதும் நபியுடைய இறப்புக்கு பிறகு, நபித்தோழருடைய இறப்புக்கு பிறகு, அந்த நபித்தோழர்களை பின்பற்றி தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நாம் அறிந்து வைத்திருக்கிற மிகப்பெரிய இமாம்களுடைய இறப்புக்கு பிறகு, சுமார் கிபி ஹிஜ்ரி 600களுக்கு பிறகு தோன்றிய ஒரு நூதனமான புதியது, ஒரு அதுவரைக்கும் முஸ்லிம் உம்மத் அறிந்திராத ஒரு வழக்கம். எது? மீலாது விழா கொண்டாடுவதும் மௌலிது ஓதுவதும். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா குர்ஆனுக்கு மிகச்சிறந்த விரிவான விளக்க உரை எழுதிய இமாம் தஃப்சீர் இப்னு கதீர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இமாம் இப்னு கதீர் சொல்லுகிறார்கள், மௌலிது ஓதப்படுகிற வழக்கம் என்பது ஷியாக்களால் உருவான ஒரு வழக்கம். ஷியாக்கள் அந்த வழக்கத்தை உருவாக்கினார்கள். அஹ்லு சுன்னாவிடமும் அந்த வழக்கம் வந்துவிட்டது. அதாவது சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஷியாக்களுக்கு எதிர் இடத்தில் இருக்கக்கூடிய, எதிர் தரப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்களிடமும் இந்த வழக்கம் வந்துவிட்டது. ஒரு பிதாத் உருவாகிவிட்டது. பாருங்கள், ஒரு பிதாத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஒரு சுன்னாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நபி சொல்லுகிறார், என் மரணத்தை நினைத்து பார். முஸ்லிம் உம்மத் என்ன செய்கிறது? பிறப்பை நினைத்து பார்க்கிறது. இறப்பை நினைத்து பார்த்தால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று முஸ்லிம் உம்மத்துக்கு நபி சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் உம்மத் வருடம் வருடம் பிறப்பை நினைத்து பார்க்கிறது. ஆக நினைத்து பாருங்கள், இதுவே நமக்கு வந்த ஒரு சோதனை, ஒரு பிதாத் நமக்கு வந்த மிகப்பெரிய சோதனை. ஏனென்றால் பிதாத் நம்முடைய நபியின் சுன்னத்தை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. ஆகவேதான் நம்முடைய சலஃப், நம்முடைய முன்னோர்களை, சஹாபாக்களை பின்பற்றி வந்த அறிஞர்களிலே ஒரு கூற்று இருக்கிறது, எங்கே ஒரு பிதாத் உருவாகி இருக்கிறதோ அங்கே ஒரு சுன்னத் செத்திருக்கும் என்று, ஒரு சுன்னத் செத்திருக்கும் என்று. முஸ்லிம் உம்மத் பிதாத்தின் பக்கம் போட்டியிட்டுக் கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு போகிறது. முஸ்லிம் உம்மத்துக்கு சுன்னத்தாக எது சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? நபி, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால், உனக்கு ஒரு சோதனை வந்தால், ஒரு துன்பம் வந்தால், என்னை நினைத்து பார், என்னையே நீ இழந்து விட்டாய், என் மரணம் உனக்கு மிகப்பெரிய துன்பமாக தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை, லேசாக தெரியும், உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாம் என்ன செய்கிறோம்? பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பிறப்பை கொண்டாடுவது நபியின் வழக்கமாக இருந்ததா? இன்று இருக்கிற தலைவர்களை போன்று நபி தன்னுடைய பிறப்பை கொண்டாடினார்களா? அவர்கள் நபி எதை செய்ய வேண்டுமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் காட்டி விட்டார்கள். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமலே இருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஒரு காலம் தன்னுடைய பிறப்பை கொண்டாடவில்லை. தன்னுடைய பிறப்பை அவர்கள் கொண்டாடவில்லை. தான் பிறந்த நாளான திங்கட்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் பிறப்பை கொண்டாடுகிற முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு சுன்னத்தான நோன்பை திங்கட்கிழமை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள். இல்லை. ஆக உண்மையிலே ரசூலுல்லாஹி சுன்னத்தை பின்பற்றுவதாக இருந்தால் திங்கட்கிழமை நோன்பு வைப்பது ரசூலுல்லாஹி சுன்னா இல்லையா, அதை பின்பற்றலாமே. அது இல்லை. பாருங்கள், ஒரு பித்அத் உள்ளே வரும்பொழுது ஒரு சுன்னத் எப்படி எல்லாம் சாகடிக்கப்படும்? ஒன்று இரண்டு அல்ல, எத்தனையோ சுன்னத்துகள் சாகடிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை நினைத்து பார்க்க சொன்னது நமக்கு ஒரு சுன்னா, இது ஒரு நபி வழி. ஆனா ரசூலுல்லாஹி மரணத்தை நினைப்பது நபி வழியா? ஆம். நபியை பின்பற்றுவதுதானே நீ? அப்படி என்றால் நபியுடைய மரணத்தை நினைத்து பார், அது உனக்கு உன்னுடைய துன்பத்தை எல்லாம் லேசாக்கி காட்டிவிடும். இது ஒரு நபிமொழி. இன்னொரு நபிமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அன்னை ஆயிஷா அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவி, மிகப்பிரியத்திற்குரிய மனைவி. அன்று இருந்த கல்விமான், ஏன் இந்த உம்மத்திலே மிகச்சிறந்த கல்விமான், ஒரு மேதை. அந்த மேதையிடமிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆயிஷா சொல்லுகிற இந்த வார்த்தையை சுனன் இப்னு மாஜாவிலே 1599 ஹதீஸாக இமாம் இப்னு மாஜா பதிவு செய்திருக்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஸஹீஹ் அல் ஜாமியாவிலே 7879 ஹதீஸாக இதை ஸஹீஹான ஹதீஸாக நமக்கு உறுதி செய்கிறார்கள்.
இந்த ஹதீஸ், இது இரண்டாவது ஹதீஸ். இந்த இரண்டாவது ஹதீஸ் முந்திய ஹதீஸை இன்னும் விரிவாக்கி காட்டுது, அதற்கு விளக்கமாக அமைந்திருக்கு. கவனித்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அய்யுமா அஹதிம் மினன்னாஸ், மனிதர்களே, மனிதர்களில் இருக்கிற எவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த ஒருவராக இருந்தாலும், அவ் மினல் முஃமினீன், அல்லது முஃமினான யாராக இருந்தாலும், முஃமினான பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அல்லது முஃமினாக இல்லை, மனிதர்களில் யாராக இருக்கட்டும், அதாவது ஒரு காஃபிராக கூட இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உசீப பி முஸீபதி, அவர் ஒரு துன்பத்தில் சிக்கிக் கொண்டார், நீங்கள் யாராக இருந்து இருங்கள், உங்களுக்கு ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், அவர் தன்னுடைய துன்பத்தை என்னுடையதை கொண்டு, என் மரணத்தை கொண்டு நினைத்து பார்க்கட்டும், அதனால் அவர் தமது துன்பத்திற்கு ஆறுதலை கண்டுகொள்வார். சுப்ஹானல்லாஹ், அவர் தன்னுடைய துன்பத்தை நினைத்து, என்னுடைய மரணத்தை நினைத்து பார்த்தால் அவருக்கு ஆறுதல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நிச்சயமாக எனக்கு பின் என்னுடைய சமுதாயத்தில் எவராக இருந்தாலும் என் மரணத்தால் ஏற்பட்ட துன்பத்தை விட மிக கடுமையான துன்பத்தில் பாதிக்கப்படவே மாட்டார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய மரணத்தை விட ஒரு பெரிய துன்பத்தை சந்திக்க மாட்டாங்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் யாரை நோக்கி சொல்றாங்கிறத வைத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. முதலாவது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனிதர்களிலே என்று சொன்னா மொத்த மனிதர்களுக்கு வரக்கூடிய எந்த துன்பமாக இருக்கட்டும், ஒரு காஃபீர், அவர் இந்துவோ கிறிஸ்துவோ யகூதியோ யாராக இருக்கட்டும், அவர் இந்த உலகத்தில் எந்த துன்பத்தை சந்தித்தாலும் சரி, அவருடைய எந்த துன்பமாக, அதை விட ஒரு கடுமையான ஒரு துன்பம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மரணம் அவருக்கு துன்பமாக இருப்பது. அவருக்கு ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியாவிட்டால் அவர் ஒரு காலம் அதை துன்பமாக பார்க்க மாட்டார், நினைக்க மாட்டார். ஆனால் உண்மையில் நபியை அறியாமல் இருந்ததே அவருக்கு ஒரு பெரிய துன்பம் தான், உண்மையிலே அது துன்பம் தானே. என்றால் நபியை அறியாவிட்டால் என்ன ஆகும், என்ன ஆகும், அவர் நேர்வழியை அறிய மாட்டார். நபியை அறியாவிட்டால் அவர் குர்ஆனை அறிய மாட்டார். நபியை அறியாவிட்டால் சொர்க்கம் நரகத்தை அவர் அறிய மாட்டார். நபியை அறியாவிட்டால் சிராத்துல் முஸ்தகீமை அவர் அறிய மாட்டார். அதை விட ஒரு பெரிய துன்பம் எதுவா இருக்க முடியும். ஆக மொத்தம் அவர் எந்த பாக்கியத்தையும் பெறாதவர், அதாவது மறுமையின் வெற்றியை அவர் அடையவே மாட்டார். ஆக நபியை அறியாதது அவருடைய மரணத்தை அறியாதது, ஒருவர் மரணத்தை அறியாதது நபியின் இழப்பை பற்றி அறியாது. நபியின் இழப்பை பற்றி அறியாதவர் அவருக்கு, அவர் இந்த உலகத்தை சந்திக்கிற துன்பத்தில் எல்லாம் உழன்று கொண்டிருப்பார். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு சோதனை பாருங்கள், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை. இந்த மனிதனுக்கு எவ்வளவு துன்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஒன்றல்ல, ரெண்டல்ல, பத்தல்ல, நூறல்ல, ஆயிரம், ஆயிரத்துக்கு மேல் அத்தனை துன்பங்களுக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டு ஒரு மனிதன் அல்லாடுகிறான், திக்குமுக்காடுகிறான், மனதளவில் நொறுங்கி போகிறான், சில நேரத்தில் ஒரு கட்டத்தில் தற்கொலை கூட செய்து கொள்கிறான். ஏன், அந்த துன்பங்களில் நடுவில் சிக்கிக் கொண்டு அலைப்பாய்கிறான். அந்த துன்பங்கள் எல்லாம் அவனை புரட்டி தூக்கி வீசி ஒரு புயலுக்குள் ஒரு சின்ன தூசு சிக்கியது போன்று அவனை சுழற்சி போடுகிறது. இதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கும், விடுதலை அடையறதுக்கும், தப்பிப்பதற்கும் நபி வழி சொல்லுகிறார்கள். உனக்கு தெரியுமா, நான் இறந்துட்டேனே, என்னுடைய மரணத்தை பற்றி நினைத்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீ நினைத்து பார்த்தேனா, உண்மையிலே நான் இழந்தது, நான் என்னை நீ இழந்தது, அது ஒரு பெரிய துன்பம் என்று உனக்கு புரிந்திருந்தால், உனக்கு அந்த அறிவு வந்திருந்தால், நீ ஒரு புயலுக்குள் சிக்கி இருக்க ஒரு தூசு போல் புரட்டி போடுகிற நிலை இருந்தால் கூட அந்த அவ்வளவு துன்பங்களில் இருந்து உன்னை அப்படியே அது வெளியே கொண்டு வந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் அப்படி நினைத்து பார்த்தால் அது அவருக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று சொல்கிறார். ஃபலியத அஸ்பி முஸீபத்தி பி அனில் முஸீபத்தி அல்லதி துஸீபுஹு பிகைரி,
ஆக நபியின் மரணம் என்பது நமக்கு மற்ற துன்பங்களிலிருந்து நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. ஆனால் அந்த நபியின் மரணம் மிகப்பெரிய துன்பமாக நம்முடைய உள்ளத்தில் தங்கிக் கொள்கிறது. அந்த தங்குகிற அந்த துன்பம் தான் நபியோடு நமக்கு தொடர்பை எப்போதுமே வைத்திருக்கிறது. கவனித்து பாருங்கள், ஏன் நபியின் மரணத்தை நினைக்க வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் நபியின் மரணம் உங்களுக்கு நஷ்டம், ஒரு இழப்பு என்று நினைத்தால் அந்த நபியோடு மானசீகமாக உள்ளத்தோடு உள்ளமாக நீங்கள் கலந்திருப்பீர்கள். என் நபியை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் மூழ்கி இருக்கும், உங்களுக்குள் ஊறி இருக்கும். எப்பொழுது நபியை மறந்து விட்டீர்களோ, நபியை மறப்பது என்ன? நபியின் மரணத்தை மறப்பது நபியை மறப்பதுதான். உதாரணத்திற்கு நம்முடைய முன்னோர்களிலே சிலரை நாம் இன்று மறந்து விட்டோம். அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது, உண்மையா இல்லையா? நம்முடைய தாத்தா தெரியும், அவர் இறந்தாரா, அவருடைய இறப்பு நமக்கு தெரியும். தாத்தாவுடைய அப்பா கூட தெரிந்திருக்கலாம், அவருடைய அப்பாவை கூட தெரிந்திருக்கலாம். அதற்கு மேல ஒரு நான்கு தலைமுறைக்கு மேல போகும் பொழுது அவர்கள் யார் என்றே நமக்கு தெரியாது. அவர்கள் மரணத்தை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்கும்? நம்முடைய தந்தை இறந்தால் நமக்கு அந்த கவலை வரும், என்றால் நம்முடைய தந்தை நேரில் நாம் பார்க்கிறோம், அவரோடு வாழ்ந்திருக்கிறோம், அவரை நம்மை தூக்கி சுமந்திருக்கிறார், நாம் கேட்டதை வாங்கி கொடுத்திருக்கிறார், நம் மீது அன்பு கட்டி இருக்கிறார். தந்தை அவருடைய தந்தை அதே இடத்தில் வைத்திருப்பார். அவருடைய தந்தைக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? நம்முடைய தாத்தாவுக்கான தொடர்பு. அவர் வயதானவராக நமக்கு தெரிந்தார், ஏதோ தந்தையின் தந்தை என்று நாம் அறிந்திருக்கிறோம், அவர் மீது நமக்கு ஒரு பிரியம் இருக்கிறது. இவர்களை இழக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய துன்பம் இருக்கிறதே, அந்த துன்பத்தை போல் இந்த தந்தைக்கும் 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 தந்தைக்குமாக யாரோ ஒரு நான்கைந்து தலைமுறைக்கு பின்னாடி நம்முடைய ஒரு வம்சத்திலே ஒரு முக்கியமான ஒருவர் இருந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய மரணத்தை பற்றி நமக்கு ஏதேனும் ஒரு அணுவளவு துன்பம் வருகிறதா? வரவில்லை தானே? ஏன் வரவில்லை? அவர்கள் யார் என்றே தெரியாது. இப்போது இப்படி புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு நன்கு தெரிந்தவர்களை இழக்கும் பொழுது நமக்கு வருகிற துன்பமும், தெரியாதவர்களை இழக்கும் பொழுது வருகிற துன்பத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தெரியாதவர்களை இழக்கும் பொழுது நமக்கு துன்பமே இல்லை, தெரிந்தவர்களை இழக்கும் பொழுது துன்பம். அதையும் நமக்கு எந்த அளவுக்கு யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி தான், அந்த அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் துன்பமும் அதிகமாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஒரு துன்பம் வர வேண்டும் என்றால் ஒரு நேசம் அங்கு இருந்திருக்க வேண்டும் இல்லையா? ஏன் தந்தையை இழக்கும் பொழுது, தாயை இழக்கும் பொழுது, சொந்த சகோதரனை இழக்கும் போது நமக்கு நேசம் இருப்பதனால் தானே நமக்கு துன்பமாக இருக்கிறது. தானாடாவிட்டாலும் தன் தசையாடும், அதாவது அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஏதோ பேச்சுவார்த்தை இல்லை, அவர்களுக்கு மத்தியில் ஏதோ கருத்து வேறுபாட்டில் அவர் இருந்தார்கள், கோபத்தில் இருந்தார்கள் என்றால் கூட அண்ணனை இழக்கும் போது தன் தம்பிக்கு ஒருவித மரணத்தின் நேரத்தில் ஒருவித கவலை. அவன் கோபமாக இருந்தாலும் அவனை மீறி கண்ணீர் வருகிறது. தம்பி இழக்கும் பொழுதும் அதே மாதிரி, பேசாதவர்கள் பல வருஷங்களாக பேசாமல் கோபத்தில் இருந்திருப்பார்கள், கடைசியிலே தானாடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பதுதான். ஆக அந்த ஏனென்றால் ஏதோ ஒரு மூலையில் அந்த நேசம் நமக்கு இருக்கிறது. என்னுடைய இரத்த பந்தம், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. நினைத்து பாருங்கள், இன்று சஹாபாக்களுடைய வரலாறை நாம் படிக்கும் பொழுது, அவருடைய வரலாறை எல்லாம் நாம் கேட்கும் போது, அவருடைய மரணத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய ஈமானை பற்றி கேட்கும் பொழுது நம்மை மீறி கண்களில் கண்ணீர் வருகிறதா இல்லையா? ஏன் வருகிறது? என்ன காரணம்? ஏனென்றால் அவர்களை நாம் நேசிக்கிறோம். அவர்களை நேசிப்பதை விட கூடுதலாக கூடுதலாக பல ஆயிரம் கோடி மடங்கள் அதிகமாக நாம் நேசிக்க வேண்டியது யாரை? நம்முடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நேசிக்க வேண்டும் இல்லையா? ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். உங்களில் யாரும் உண்மையில் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது, எதுவரை என்றால், மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன், தன்னுடைய தாய் தந்தையை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, மனிதர்கள் எல்லாரையும் விட நான் அவருக்கு நேசத்திற்குரியவராக ஆகாதவரை
உண்மையில் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா ஹபீதஹுல்லா இந்த ஹதீஸையும் இங்கே சேர்த்து கொடுத்து நமக்கு சிந்திக்க சொல்லுகிறார்கள். முன்னாடி நாம பார்த்த ரசூலுடைய மரணத்தை நினைத்து பார்த்து நமக்கு மற்ற துன்பங்கள்லாம் சின்னது, ரசூலுடைய மரணம் தான் நமக்கு மிகப்பெரிய துன்பம் என்று நினைத்து பாருங்கள் என்று நபி சொல்லி இருக்கிறார் இல்லையா, அதையும் உங்களுக்கு எல்லாரை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் தாய் தந்தை மனிதர்கள் யாரை காட்டிலும் நான் தான் உங்களுக்கு நேசத்திற்குரியவன் என்கிற ஹதீஸையும், அப்படி நீங்க நேசத்திற்குரியவராக என்னை நினைக்காவிட்டால் உண்மையில் உங்களுடைய ஈமான் முழுமையானதல்ல, உண்மையான ஈமான் அல்ல, அது ஒரு போலி ஈமான் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லுகிற எச்சரிக்கையையும் சேர்த்து புரிந்து கொண்டா நமக்கு என்ன அர்த்தம் வரும் தெரியுமா? ஷேக் அவர்கள் சொல்லுகிறாங்க, உங்களில் ஒருவருக்கு அவருடைய தாய் தந்தை அவருடைய குழந்தை இன்னும் எல்லா மனிதர்களின் இழப்பை காட்டிலும் எனது மரணம் ஒரு மகா துயரமாக ஆகாத வரை அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விதமான ஹதீஸ்களை சேர்த்தா என்ன, நீங்க யாரை அதிகம் நேசிக்கிறோ அவரை அவருடைய இழப்பு தான் உங்களுக்கு அதிகமான துயரமா இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் நேசிக்க வேண்டியது நபியை தான் அதிகமாக நேசிக்க வேண்டும்னா ஒரு நபியின் மரணத்தை விட வேறு எது பெரிய இழப்பாக இருக்க முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஷேக் அவர்கள் இந்த முதல் பாடத்திலே நமக்கு குறிப்பிடுறாங்க. ஆக நமக்கு இந்த விஷயத்திலிருந்து இந்த பாடத்தில் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், நம்முடைய தாயை இழப்பதை விட தந்தையை இழப்பதை விட பிள்ளைகளை இழப்பதால் இந்த உலகத்தில் யார் நமக்கு என்ன நன்மைகள் செய்திருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் இழப்பதை விட நமக்கு எல்லா நன்மைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அருளாகவே அனுப்பப்பட்டு நமக்கு நேர்வழியின் வாசலை திறந்து காட்டி இருக்கிற, நமக்கு சொர்க்கத்திற்கான வாசலுக்கு வழிகாட்டி இருக்கிற நம்முடைய நபியை நாம் இழந்ததுதான் மிகப்பெரிய நஷ்டம். ஆகவே இது ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறாங்க, ஒரு அருமையான வாசகத்தை குறிப்பிடுகிறாங்க. நான் அதை அப்படியே நான் படித்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு 1000 தாய்கள் இருந்து அவர்கள் அனைவருமே என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நிகரான பாசத்தையும் அன்பையும் என் மீது பொழிந்திருந்தாலும் அவர்களை நான் ஒரே நாளில் இழக்கிறேன் என்றால் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்போது எனக்கு அங்கு வருகிற துக்கத்தை விட அல்லாஹ்வின் தூதர் அவருடைய மரணத்தால் எனக்கு வரக்கூடிய எழுகிற துக்கம்தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே 1000 தாய்களை விட அவர்களுடைய பரிவு அவருடைய பாசம் இதையெல்லாம் விட என்னுடைய நபி அவர்கள் எனக்கு விட்டு சென்றதை விட மிகப்பெரியதை விட்டு சென்றிருக்கிறார். அது என்ன, என்னுடைய தாய் எனக்கு விட்டு சென்றது என்ன, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை விட்டு சென்றிருக்கிறாள், அவள் எனக்கு பால் ஊட்டி இருக்கிறாள், அவள் எனக்கு நல்ல உணவு கொடுத்திருக்கிறாள், என்னை பொத்தி பாதுகாத்துக் கொண்டாள், இவ்வளவுதான் என் தாய் எனக்கு செய்ய முடிந்தது. ஆனா என் நபி எனக்கு செய்தது, என் நபி எனக்கு விட்டு சென்றது என்ன தெரியுமா, ஷேக் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தை விட்டு சென்றிருக்கிறார், சொர்க்கத்திற்கான பாதையை விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே வானங்கள் பூமி விட விசாலமான சொர்க்கத்தை, பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை என்னுடைய தாய் எனக்கு விட்டு செல்லவில்லை, என்னுடைய நபி எனக்கு விட்டு செல்ல, அதற்காக என் நபியை எனக்கு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான். ஆகவே அந்த சொர்க்கம் போவதற்கான வழியை எனக்கு காட்டியிருக்கிற என்னுடைய நபியின் இழப்பு தான் என் தாயின் இழப்பை விட, என்னுடைய தந்தையின் இழப்பை விட, வேறு யாருடைய மரணத்தை விட எனக்கு மிக 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 கஷ்டமானது, துயரமானது என்று நான் உணர வேண்டும். அப்படித்தான் ஒரு முஸ்லீம் நினைக்க வேண்டும் என்று நம்முடைய ஷேக் அவர்கள் இந்த முதல் தலைப்பிலே குறிப்பிடுகிறார்கள்.